வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடீச். நான் உங்களுக்காக பி என் ஜவஹர். நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடீச் சேனல் மூலியமாக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு புதிய ஒரு அப்டேட். என்எஸ்டிஎல் பேன் ஏஜென்சி சம்மந்தமாக நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டு வரோம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், தவறுதெல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ஒரு அப்டேட்டு, என்னுடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் கூப்பிட்டு எனக்கு சொன்னாப்பில். அதற்கு பிறகு அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கான ஒரு அப்டேட் எல்லாருக்குமே தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஒரு அவசரமான ஒரு அப்டேட், அர்ஜென்ட்டானது. கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலன்னா நாளைக்கு இன் ஃபியூச்சரில் சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய என்எஸ்டிஎல்ல நாம் வந்து என்எஸ்டிஎல்லையோ யூடிஎல்லையோ எதில் வேணாலும் நம்ம பேன் கார்டு புதுசாக வந்து அப்ளை பண்ணும்பொழுது இந்த 49A ஃபார்ம் தான் நாம் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். இந்த 49A ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் நான் ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தேன். அந்த அப்டேட்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஏற்றி தான் எனக்கு வந்து கிடைச்சிது. அதை உடனடியாக உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கோம். இதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்க போல இந்த ஏஓ கோட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி தேடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஏஓ கோடை நம்ம எப்படி தேடி எடுத்துக்கணுமோ அது மாதிரி அந்த மெத்தட்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ஏஓ கோட் அதே கோட எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ இந்த ஒரு மாடல் நீங்கள் உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாடலை வந்து பாருங்கள். கொஞ்சம் இது வந்து வேர்ல்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபைல் மாரி ஒன்று ரெடி பண்ணுறேன். என்ன விஷயம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேன் அப்ளேக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டிடேட் வராங்க, அந்த கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டில் அவங்களுடைய பெயர் இருக்குது, ரமேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்மள்கிட்ட வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு வர்றார். ஓகேவா? இப்போ இந்த குமார் அப்படிங்கிறவர் அவங்களுடைய அப்பாவுடைய பெயர். இப்போ இதை நாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் கூட ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ அது மாதிரி ஒன்று வருதுன்னா, அந்த குமார் அப்படிங்கிறது யார், அப்பாவுடைய பேரை வந்து லாஸ்ட் நேமில் கொடுங்க, கேண்டிடேட்டுடைய பேரை ஃபர்ஸ்ட் நேமில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ தான் நமக்கு அந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே நம்ம வந்து மாற்றிக்கணும். எப்படி கொடுக்கணும்? பேன் அப்ளிகண்ட்டுடைய நேம் இருக்குல்ல, பேன் அப்ளிகண்ட்டுடைய நேம் என்னது? ரமேஷ். ஃபாதர் நேம் என்னது? குமார். ஓகேவா? இப்போ இந்த பேன் அப்ளிகண்ட்டுடைய பேரை, இந்த பேன் அப்ளிகண்ட்டுடைய பேரை நாம் கொண்டு வந்து லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. பேன் அப்ளிகண்ட்டுடைய பேர் ரமேஷை வந்து லாஸ்ட் நேமில் நாம் வந்து கொடுக்குறோம். ஓகே. அடுத்தது இந்த ஃபஸ்ட் நேம்னு சொல்லிட்டு வருதுன்னா, இந்த ஃபஸ்ட் நேம் வரக்கூடிய இடத்துல தான் இந்த குமார் அவங்களுடைய அப்பாவுடைய பேரை இதுதான் கொடுக்குறோம். இப்போ இந்த ரமேஷ் குமார் அப்படிங்கிறது இவங்களுடைய பேரை வந்து லாஸ்ட் நேமில் ரமேஷ் ஆகும், கேண்டிடேட்டுடைய பேரையும் யாருக்கு நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணணுமோ அவருடைய பேரை லாஸ்ட் நேமில் கொடுங்க. அவங்களுடைய அப்பாவுடைய பேரோ இல்லை அம்மாவுடைய பேரோ சில பெயர், என்கிட்ட ஒரு பேன் கார்டு ஒன்று வந்துச்சு, அவங்களுடைய சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்சனல் காரணங்களால் அவங்க அப்பா பேர் அவங்க போடல, அவங்க அம்மா பேரை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம அப்படியே போடலாம். ஓகேவா? இது மாதிரி இப்போ யார் அவங்களோட ஃபாதர்ஸ் நேமை, மோஸ்ட்லி ஃபாதர் நேம் தான் வரும், அப்போ ஃபாதர் நேமை இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இந்த மிடில் நேம் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வேணாலும் விடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் இப்போ நமக்கு அடுத்தபடியாக இந்த பேர் இப்படி வருது. இது வரும்பொழுது உங்களுடைய நம்மளுடைய இந்த ஃபார்மில் 49A ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் காலத்தை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டில் எந்த வகையில் உங்களுடைய பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணும்பொழுதும் சரி, இந்த செகண்ட் காலத்தை எடிட்டபிள் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்.
அதே போல இந்த இந்த செகண்ட் காலத்துல வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ரமேஷ் குமார் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இங்க பேன் கார்டுல பிரிண்ட் ஆகிறது எப்படி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குமார் ரமேஷ்னு காட்டும், குமார் ரமேஷ்னு அப்படியே தலைகீழ. நீங்க எதை வந்து ஃபர்ஸ்ட் நேமா கொடுத்தீங்களோ அது இங்க வந்துக்கும், லாஸ்ட் நேமா கொடுத்தது இங்க வந்துடும், ஃபர்ஸ்ட் லாஸ்டா வந்துடும். ஆனா ஆக்சுவலா அந்த 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 கேண்டிடேட்டோட பேர் என்ன, அந்த கஸ்டமரோட பேரு, அவருடைய பெயர் வந்துன்னா ரமேஷ்குமார், அவரோட பேர் வந்து ரமேஷ் தான், அப்பாவோட பேர் தான் குமார். அப்ப அவர் எப்படி கேட்கிறாரு, சார் குமார் ரமேஷ்னு எங்க அப்பாவுக்கு பேன் கார்டு போட்ட மாதிரி வருது சார், எனக்கு தான் வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் காலத்தை நாம வந்து திருத்த முடியும். எந்த இடத்த, இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்ல, இந்த பாருங்க பேன் கார்டுல உங்களுக்கு எப்படி பிரிண்டட் ஆகணும்னு சொல்லிட்டு காட்டுது இல்ல, இந்த இடத்துல நாம வந்து திருத்திக்கலாம், இந்த இடத்துல நாம வந்து திருத்தலாம். எப்படி திருத்திக்கலாம், நீங்க பாருங்க ரமேஷ் குமார் ரமேஷ்னு போட்டுட்டு ஒரு கட்டம் விட்டுடுங்க, ஒரு கட்டம் விட்டுட்டு குமார்னு வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நாம எப்படி போட்டுக்கலாம், அவருடைய இந்த இந்த செகண்ட் காலத்துல நீங்க வந்து அவருக்கு எப்படி வரணும், ரமேஷ்குமார் தானே வரணும், ரமேஷ் அவருடைய பேர் ஃபர்ஸ்ட் ஆகும், அடுத்தது வந்து அப்பாவோட பேர், அதே மாதிரி நாம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இங்க நீங்க வந்து குமார் இங்க வந்து ரமேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா இங்க வரும்பொழுது இந்த ரெண்டாவது காலத்துல வரும்போது குமார் ரமேஷ்னு வரும், அதை நாம வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ரமேஷை முன்னாடி போட்டு குமார பின்னாடி போட்டுக்கலாம், ஓகேவா, இது ஒண்ணு. ரெண்டாவது சில பேருக்கு இந்த ரமேஷுக்கு இன்சியல் மட்டும் இருக்கு, ரமேஷ் கே அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டில் இருக்கிறதா வச்சுக்கோம், இல்லைன்னா கே ரமேஷ் அப்படின்னு இருக்கிறதா வச்சுக்கோம், ரமேஷ் கேவோ இல்லை கே ரமேஷோ இருக்கிறதா வச்சுக்கோம். எப்படி இருந்தாலும் இந்த லாஸ்ட் நேமில் பேன் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் நேமில் அந்த கேண்டிடேட்டுடைய பேரை போட்டுடுங்க தவறாமல். இந்த ஃபர்ஸ்ட் நேமில் இந்த இனிஷியலுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேமில் இனிஷியலுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேமில் ஃபில் பண்ணுங்க. தவற விட்டுற வேண்டாம், மறந்துட வேண்டாம், இந்த இனிஷியலுக்கான அப்ரிவேஷனை போட்டுக்கோங்க. இப்போ அந்த கேண்டிடேட்டுடைய பேர் இங்கே எப்படி வரும், திரும்ப வரும்பொழுதும் குமார் ரமேஷ் தான் வரும். ஏன்னா இதுக்கான அப்ரிவேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்கல்ல, கே ஃபார் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்ல, அப்போ திரும்ப இங்கே வரும்போதும் குமார் ரமேஷ் தான் வரும். ஆனால் அந்த கேண்டிடேட் தான் கேட்குறாரு, இல்லை சார் எனக்கு வந்து கே ரமேஷ்னு வரணும் சார், இல்லை ரமேஷ் கேன்னு வரணும் சார் அப்படின்னா, ரைட், இந்த செகண்ட் காலத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் எடிட்டபிள் பண்ணிக்கலாம், கே ரமேஷ் அப்படின்னு வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து அவருடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கு, பேர் ரமேஷ் கேன் இருக்கா, ரமேஷ் கேன் கொடுங்க. இல்லை வந்து கே ரமேஷ்னு இருக்கு சார், இல்லை சார் அவருடைய பேர் வந்து கே ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சார், ஓகே கே ரமேஷ்னு வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது எந்த இடத்துல, இந்த ரெண்டாவது காலத்தில் அஸ்பருடைய பேன் கார்டுடைய பிரிண்ட்டில் உங்களுக்கு எப்படி பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், எந்த விதமான தவறுகளும் கிடையாது, ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு, இதை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இதை வந்து மாற்றி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இதுவரைஞ்சும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு புதிய ரூல்ஸ், இது இது வந்து பழைய ரூல்ஸ், ஆனால் புதுசாக நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டு, ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் கேண்டு எனக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இது. அதை வந்து கண்டிப்பாக இதற்கு பிறகாவது தவறு இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேலும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து கால் பண்ணலாம், ஓகேவா. உங்களுடைய கமெண்ட்ஸில் இந்த சம்மந்தமான உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.